டிஜி ரவி ராமன் அவர்களும் சிறப்பு விருந்தினர் திரு எஸ் அசோக் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும் மற்றவர்கள் எல்லோருக்கும் வந்து எங்கள் சார்பாக எங்கள் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் க்ளோஸ் சார். ரைட் 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 சார், நீங்க எந்த பக்கம் வந்துருங்க சார். ரைட், சூப்பர். என்ன நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஸ்ரீ ரவிராமன் அவர்களுக்கு என்னோட நன்றி. டாக்டர் ராஜு, ஸ்னேகம் ப்ரோக்ராம் லீட் கிளப் பிரசிடென்ட் காயத்ரி இருக்காங்க. ஐ அம் பிரீதா மகேஷ். நான் ஒரு பாலியேட்டிவ் கேர் சென்டர் நடத்திட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாலியேட்டிவ் கேர் டே, ஹாஸ்பைஸ் அண்ட் பாலியேட்டிவ் கேர் டே. இந்த வார்த்தையை நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம். கடைசி காலகட்டம் வரும்போது ஒரு பேஷண்ட் அவ்வளவுதான், இனி ஒண்ணு ட்ரீட்மெண்ட் இல்லன்னு சொல்லி அனுப்பும் போது டாக்டர் சொல்ற ஒரு விஷயம், பாலியேட்டிவ் கேர் போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் பாலியேட்டிவ் கேர்னா என்னன்னே தெரியாது. அதுக்காக அதுக்கான முயற்சி தான் இது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான முயற்சி தான் இது. அதனால இந்த வாக்கத்தான் வச்சிருக்கோம். எல்லா ரொட்டேரியன்ஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ரோட்ராக்டர்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து பண்றாங்க இந்த நிகழ்ச்சியை. இதோட முக்கிய ஒரு இது என்னன்னா, எல்லாருக்கும் அக்சசிபிளா இருக்கணும் பாலியேட்டிவ் கேர்னு முன்னாடியே தெரியணும். ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத வரும்போதே இமீடியட்டா வந்து ஒரு பாலியேட்டிவ் கேரை நீங்க அணுகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தருவாங்க. எப்படி அடுத்தடுத்த அடுத்த சிகிச்சைக்கு எப்படி போறது, அடுத்து நம்ம கட்ட என்ன, வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். ஏன்னா ஒரு ஒரு கேன்சர்னு தெரிஞ்சிச்சுனாலே அந்த வீடு ஒரு என்ன சொல்றது, எல்லாருமே நல்ல குழஞ்சு போயிடுவாங்க. அடுத்து என்ன அவ்வளவுதான் எண்டு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கிடையாது, காப்பாத்த முடியற நல்ல பெரிய நிறைய கேன்சர்ஸ் இருக்கு, காப்பாத்த முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சாங்க. சோ அந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்து இவங்களை வந்து நாங்க முன்னோக்கி கொண்டு போறதுக்காக இந்த பாலியேட்டிவ் கேர் இந்த வார்த்தை வந்து ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ்ல, தமிழ்ல வந்து ஆதரவு மையம், ஆதரவு நோய் மையம் இல்ல நோய் தடுப்பு மையம் அப்படின்னு சொல்லலாம். நோய் வந்து தடுக்க முடியாது, வந்துருச்சுன்னா மாற்ற முடியாது, ஆனா இறந்து போகிற வரைக்கும் இருக்கிற அந்த இதை வந்து டிக்னிட்டியா கொண்டு போகணுன்றதுதான் இந்த பாலியேட்டிவ் கேரோட நோக்கம். சோ எல்லாருக்கும் இந்த பாலியேட்டிவ் கேர் ஆக்சசபிள். சென்னையில நிறைய பாலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ் இருக்கு, அதுல சோல் பாலியேட்டிவ் கேர் எங்களோடது ஒண்ணு. அதுல்யா வந்து ரெண்டு வாரத்தை இருக்கு. என் பேர் டாக்டர் ராஜு, நான் வந்து அதுல்யா சீனியர் கேரோட பாலியேட்டிவ் கேர் கன்சல்டன்ட் டாக்டரா இருக்கேன். இன்னைக்கு அக்டோபர் 14th வேர்ல்ட் பாலியேட்டிவ் கேர் டே. பாலியேட்டிவ் கேர் என்ன, is not only end of life care, it starts from the disease onset. Cancer மட்டும் palliative care கிடையாது, நிறைய நோய்கள் வந்து palliative care ல இருக்கும். So எல்லாரும் cancer தான் palliative care வரணும்னு இருப்பாங்க, பட் எனி கண்டிஷன் இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்ல, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்ன போது we can go for further palliative care. இன்னைக்கு அக்டோபர் 14th வேர்ல்ட் ஹாஸ்பைஸ் அண்ட் பாலியேட்டிவ் கேர் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட WHO தீம் வந்து கம்பேஷனேட் கம்யூனிட்டிஸ். நம்ம கம்யூனிட்டிஸ் டுகெதர் வி கம் அண்ட் மேக் பீப்புள் வித்தவுட் எனி சஃபரிங், யாரும் சஃபரிங்ல இருக்கக்கூடாது அந்தோட கான்செப்ட் தான் இந்த வருஷத்து வந்து WHO தீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் தீம் மாறிட்டே இருக்கும். இந்த வருஷத்தோட தீம் வந்து வித் கம்பேஷன் வி ப்ரொவைட் சர்வீசஸ் அண்ட் we will provide good quality of life with dignity of care.